வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திக், குழந்தைநல மருத்துவர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுற காய்ச்சல். அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வந்து விஷயங்கள் பேசியிருக்கோம். இருந்தாலுமே இன்னும் பெற்றோர்களுக்கு பார்த்தினா நிறைய சந்தேகங்கள் இருந்தவன தான் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக வந்து நான் உங்களுக்கு சில டிப்ஸ்களை கொடுக்க போகிறேன். என்ன விஷயங்களை செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுன்ட்டு. நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் கொடுக்குற ஆதரவுக்கு பார்த்தினா மிக்க நன்றி. நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வரதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்படியே அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து பயன்பெறலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் பார்த்தோன்னா நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுறதால அவங்களும் பயன்பெறுவாங்க. வாங்க எனக்கு வீடியோக்குள்ளார் போயிடலாம். முதலாவது சொல்ல போகிற டிப் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோய் இல்லை. அதை பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வந்தாலுமே பெற்றோர்களாக வந்து பார்த்தீங்கன்னா பதற்றம் இருக்க தான் செய்யும். ஆனால் பதற்றம் தேவையில்லைன்னு தான் சொல்ல வரேன் நான். ஏன்னா காய்ச்சல்ன்றது குழந்தைகளுக்கு வந்து வர்றது ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளார வந்து ஒரு எதிரி வந்தால் நம்ம அதை அடித்து வெளியில் துரத்துவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம உடலுக்குள்ளார வந்து ஒரு வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ போகும்போது என்னென்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அதை ஃபைட் பண்ணும்போது ரிலீஸ் ஆகிற பார்ட்டிகல்ஸால் வந்து ஹைப்போதாலமஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்ட் ஆகிட்டு அங்கே இருக்கிற வந்து டெம்பரேச்சர் சென்டர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வரது தான் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல். ஸோ காய்ச்சல் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். ஸோ அதனால் காய்ச்சல் குழந்தைகளுக்கு வந்ததுமே என்னென்னா நீங்கள் வந்து பதட்டம் அடையாமல் அதை எப்படி வந்து கையாளுறத வந்து தெளிவாக இருக்கணும். இரண்டாவது நான் சொல்ல போகிற டிப் என்னென்னா வந்து பெரும்பாலான பெற்றோர்கள் வந்ததுன்னா காய்ச்சல்னு வந்து வராங்க. 6 நாள் 7 நாள் காய்ச்சல் வராங்க. இது வரைக்கும் 7 நாளில் வந்து ஒரு தடையாக நீங்கள் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். வீட்டில் வந்து என்ன பார்த்தோன்னா நம்ம பல தரப்பட்ட பொருட்கள் வந்து வாங்கி வைக்கிறோம். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்ட்டு குழந்தைக்கு டெம்பரேச்சர் பார்க்கறதுக்கு டிஜிட்டல் தெர்மாமீட்டர் எல்லா வீடுகளும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா யார் வீட்லையும் இருக்காது. 10 பார்த்தினா ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் பார்த்தினா 100 ரூபாய் 150 ரூபாயில் வந்து நல்ல தெர்மாமீட்டர்ஸே இருக்குது. அதை வந்து டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வீட்டில் வந்து வாங்கி வைங்க. உங்கள் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சந்தேகம் இருந்ததுன்னா அதை வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெஷர் பண்ணிவிட்டு அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் மேலே இருக்குது இல்லை 38 டிகிரி செல்சியஸ் மேலே இருக்குன்னா அப்போ தான் நம்ம அதை காய்ச்சல்னு லேபிள் பண்ணுவோம். நீங்கள் கையை வச்சு தொட்டு பார்க்குறது இல்லை மற்ற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது அதை வச்சு நம்ம குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குன்ட்டு நம்ம அதை சொல்ல முடியாது. நீங்கள் அதை மேல்நோட்டமாக வந்து நல்லா தலையில் சூடாக இருக்குது அதனால் நான் காய்ச்சல் மருந்து கொடுத்தீங்கன்னா அது முற்றிலும் வந்து தவறான விஷயம். அதனால் ப்ராப்பராக வந்து ஒரு டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வீட்டில் வாங்கி வைங்கிறது தான் 2வது டிப்பு. 3வது என்னென்னா பாரஸ்டமால் டோஸ் கொடுக்குறதுல நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தைக்கு வந்து காய்ச்சல் வந்திருக்கு, 8 மணிக்கு காய்ச்சல் வந்திருக்கு. நம்ம பாரஸ்டமால் டோஸ் அந்த குழந்தையோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு டோஸ் கொடுத்துட்டோம். அடுத்தது என்னென்னா வந்து ஒரு 10 மணிக்கு தெரியல 11 மணிக்கு வந்து பார்க்குறாங்க, திரும்பவும் காய்ச்சல் இருக்குது, திரும்பவும் ஒரு காய்ச்சல் மருந்து ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பார்க்குறாங்க, குழந்தைக்கு வந்து காய்ச்சல் செட்டில் ஆகலை. ஒரு மணி போல் திரும்ப பார்க்குறாங்க, திரும்பவும் காய்ச்சல் இருக்குது, திரும்பவும் பார்த்தோன்னா பாரஸ்டமால் வந்து டோஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னென்னா ரிப்பீட்டட் டோஸ் ஆஃப் வந்து பாரஸ்டமால் கொடுக்கும்போது என்னென்னா அவங்களோட ஈரல் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா குழந்தைகளுக்கு ஈரல் அக்யூட் வந்து லிவர் ஃபெயிலியர் வந்து மோஸ்ட் காமன் காஸ் என்னென்னா நம்ம இந்த மாதிரி வந்து பாரஸ்டமால் இல்லை வந்து மருந்துகள் வந்து ப்ராப்பராக கொடுக்காமல் இல்லை டோஸ் வந்து அதிகமாக கொடுக்கறதால வர்றது தான். அண்டு இந்த பாரஸ்டமால் ரிலேட்டட் வந்து அக்யூட் லிவர் இன்ஜுரி இல்லை அக்யூட் லிவர் ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் என்னென்னா வந்து வேறு லிவர் மாத்துறது தான், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான். அதுக்கு 500,000 ரூபாய் வந்து செலவாகும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப வந்து காஷியஸாக இருக்கணும். நம்ம பாரஸ்டமால் டோஸ் கொடுக்குறதுல மினிமம் என்னென்னா 2 இன்டர்வல், ஒரு பாரஸ்டமால் டோஸ் 8 மணிக்கு கொடுத்துருக்கீங்கன்னா அடுத்த பாரஸ்டமால் டோஸ்னால் மினிமம் வந்து 5-6 மணி நேரம் கேப் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அண்டு எல்லா வகையான பாரஸ்டமாலும் ஒன்று தான். இப்போ நீங்கள் ஐவியாக கொடுத்துருக்கீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொடுத்துருக்கீங்க இல்லைனா வந்து பாரஸ்டமால் சப்போஸ்டே வச்சுருக்கீங்கன்னா எல்லாமே ஒன்று தான். அதனால் வந்து 2 பாரஸ்டமால் டோஸ்க்கு அந்த நடுவில் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் 5 இல்லை 6 மணி நேரம் இருக்குதான்றதை உறுதி செஞ்சுக்கின்றது தான் 3வது டிப்பு. 4வது சொல்ல போகிற டிப் என்னென்னா இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தா உடன்பாடு இருக்காது. நாங்கள் எங்கள் வீட்லேயுமே சரி என்னென்னா மற்ற பேஷண்ட்ஸ் வந்து வராங்க இல்லையா, ஸோ அந்த தாய்மார்கள்னு சொல்கிறது என்னென்னா டெப்பிட் ஸ்பாஞ்சிங்னா இப்போ காய்ச்சல் வந்ததுமே ஈர துணியை வச்சு நல்லா வந்து தலையில் துலட்டி விடுங்க, அதுக்கப்புறம் அவங்களோட அக்கள்லாம் வந்து ஈர துணி போடுங்க. அப்படி போடுறதால என்னென்னா காய்ச்சல் வந்து சீக்கிரமாக குறையும். அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் வலிப்பு வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வந்து உதவும்ட்டு நிறைய வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிருக்கோம். இது வந்து 20-25 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் பல குழந்தைகள் சங்கம் வந்து அவங்க வந்து ஸ்டடி பண்ணதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி காய்ச்சல் நேரங்களில் வந்து பாரஸ்டமால் டோஸ் கொடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணுறது நல்லது. அண்டு மோர் ஓவர் அந்த டெப்பிட் ஸ்பாஞ்சிங் கொடுக்கறது வந்து என்னென்னா நம்ம வெளியில் வந்து குழந்தைய வந்து சில்லுன்னு ஆக்குமே ஒழிய உள்ளே இருக்கிற கோர் டெம்பரேச்சரை வந்து குறைக்கிறதுக்கு உதவாது. ஸோ அந்த கோர் டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சால் தான் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய்ச்சல்லேருந்து விடுபடுவாங்க. நீங்கள் மேலோட்டமாக வந்து தண்ணியை போட்டு நல்லா வந்து போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுறீங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்னா குழந்தை வெளியில் சில்லுன்னு இருக்கும். ஸோ அதனால் திரும்ப வந்து அந்த ஹைப்போதாலமஸ் வந்து டெம்பரேச்சர் செட் பாயிண்ட் வந்து மாறதால திரும்ப குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நடுக்கம் டிஸ்கம்ஃபர்ட் தான் வர செய்யுமே ஒழிய குழந்தையோட காய்ச்சலை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசாக வந்து உதவாது அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஸோ அதனால்
குழந்தை வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படின்னா போட்டு துணியை போட்டு ஈர துணியை போட்டு குழந்தைய வந்து டார்ச்சர் செய்யாதுங்கிறதா என்னுடைய நாலாவது டிப்பு. அடுத்தது அஞ்சாவது சொல்ல போகிற டிப் என்னென்னா, பாரஸ்டமால் தவிர்த்து வேறு என்ன மருந்துகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க. நம்ம பாரஸ்டமால் தவிர்த்து என்னென்னா வேறு என்ன மாதிரியான ட்ரக்லாம் அவைலபிளாக இருக்குன்னா, மெஃபினமிக் ஆசிட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ப்ரூஃபன் இருக்குது. அண்டு இது இந்த டோசஸ் எல்லாமே என்னென்னா, உங்கள் நீங்கள் ஒரு மருத்துவரை வந்து நாடி சென்றிருக்கீங்க, அவருடைய ஆலோசனை பேரில் மட்டும் யூஸ் பண்ணலாமே சார் ஒழிய, நீங்களாக போயிட்டு ஃபார்மஸியில் வாங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஃபார்மஸியில் இருக்கவங்களுக்கு குழந்தையோட கண்டிஷன் பற்றி தெரியாது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்போ டெங்கு காய்ச்சல் இருக்குன்னு வச்சிங்கன்னா, அந்த டெங்கு காய்ச்சல் முதல்ல ரெண்டு நாள் மூணு நாள் காய்ச்சல் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ப்ரூஃபனோ இல்லை மெஃபினமிக் ஆசிடோ கொடுக்குறீங்கன்னா பாரஸ்டமாலோட அதோடய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி நேரத்தங்களில் இப்போ வந்து தட்டணுக்கள் கம்மியாக இருக்கும் போது என்னென்னா, இது வந்து வயிற்று சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி விடும். ஸோ அதனால் அது பெரிய ஆபத்தாக முடியும். அதனால் உங்களோட மருத்துவருடைய ஆலோசனை அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆறாவது சொல்ல போகிற டிப் என்னென்னா, வந்து இப்போ 8 மணிக்கு நான் பாரஸ்டமால் டோஸ் கொடுத்துருக்கேன், குழந்தை வந்து என்னென்னா சாப்பிட்டுட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருக்காங்க, திரும்ப நான் பார்க்குறேன் கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருக்காங்க, டெம்பரேச்சர் வந்து 100 இருக்குது, நான் திரும்பவும் பாரஸ்டமால் டோஸ் கொடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இப்போ ஒரு குழந்தை காய்ச்சல் இருக்குன்னா நம்ம என்ன விஷயம் பண்ணணும்னா, குழந்தை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பாரஸ்டமால் டோஸ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்க நீர் சத்து மெயின்டைன் பண்ணுறதுக்காங்க நம்ம பாரஸ்டமால் டோஸ் கொடுத்து அவங்க காய்ச்சலை குறைக்கிறது நல்லது. இதே சைல்டு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக விளையாட்டுருக்காங்க, கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்கள எழுப்பியோ இல்லை வந்து அவங்க விளையாட்டுக்கு குழந்தைய பிடிச்சிட்டு வந்தோ பாரஸ்டமால் வந்து வலுக்கட்டாயமாக கொடுக்கணுன்றது பார்த்தோன்னா அவசியம் இல்லை. ஏழாவது சொல்ல போகிற டிப் என்னென்னா, வந்து எல்லா ஃபீவருக்கும் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து நீடடா அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் கொடுக்கவே கூடாது குழந்தைகளுக்கு. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்க வீடியோவில் சொல்லியிருக்கேன், பெரும்பாலான குழந்தைகளுக்கு வந்து வரக்கூடிய காய்ச்சல் வந்து வைரஸ் கிருமியினால தான் வருது, அரௌண்ட் 72-75%. சில காய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா அது டைஃபாய்டு, அது மட்டும் இல்லாமல் வேறு எதாவது மலேரியா அந்த வந்து ரொம்ப ராராக தான் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% குழந்தைகளில் தான் வரும். ஸோ பெரும்பாலான காய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2-3 நாட்களுக்கு நமக்கு என்ன காய்ச்சல்னே தெரியாது, அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு காய்ச்சலாக வந்துடும். ஆனால் பெரும்பாலும் காய்ச்சல் வரது என்னன்னா வைரஸ் காய்ச்சல் தான். ஸோ அதுக்கு ஆன்டிபயோட்டிக் நீட் என்னன்னா ஆன்டிபயோட்டிக் வந்து அறவே கூடாது. அதனால் நீங்களாக போயிட்டு என்னென்னா காய்ச்சல் இருக்குது அப்படின்னு மெடிக்கலில் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் வாங்கி போகிடும் போது என்னென்னா, நீங்கள் ப்ராப்பராக திரும்ப ஒரு சைல்டுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் நீடடாக இருக்குது, இல்லை ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த மருந்தினுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடி நம்ம வந்து கண்ட மீனிக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணதால் வந்துடனா நிறைய வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்னும் 5 இல்லை 10 ஆண்டுகளில் வந்துடனா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும் போது என்னன்னா, நம்ம எந்த மருந்துகள் கொடுத்தாலும் குழந்தைகளுக்கு வேலை செய்யாமல் போகிற வந்து வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தயவு செய்து என்னென்னா ஆன்டிபயோட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அறவே அவாய்ட் பண்ணுங்கள். கேட்டால் தான் சொல்ல போகிற டிப் என்னென்னா, குழந்தைகள் வந்து காய்ச்சல் இருந்ததுன்னா நிறைய பெற்றோர்கள் நான் பார்த்துருக்கேன், அவங்க வந்து ஃபுட்டை வந்து ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் குழந்தை வந்து ஜென்ரலாக வந்து காய்ச்சல் இருக்கிற நேரத்தில் இல்லை நார்மலாக இருக்கிற நேரத்தில் கம்பேர் பண்ணும்போது என்னென்னா, அவங்களோட பேசல் மெட்டபாலிக் ரேட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்தா போதும். ஏன்னா அப்போ அவங்களோட ஆக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும், ஓடி ஆடி விளையாட மாட்டாங்க, ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணால் போதும். அதனால் அவங்க வந்து அப்போ போட்டு உணவுகளை வந்து ரொம்ப திணிக்காதீங்க, ஈஸியாக டைஜஸ்ட் ஆனக்கூடிய உணவுகளை கொடுங்க. ஒரு இட்லியோ இல்லை இடியப்பமோ ஒரு கஞ்சியோ அந்த மாதிரி வந்து ஈஸியாக செரிமானக்கூடிய உணவுகளை கொடுக்கும்போது என்னென்னா அவங்க சாப்பிட்றதுக்கும் எதுவாக இருக்கும். நீங்கள் போட்டு திணிக்கும் போதுன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மருந்தை வாமிட் பண்ணுவாங்க, அந்த வாமிட் பண்ணுறதால இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ரொம்பவே சிக் ஆவாங்க, இல்லை வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து போட்டு திணிக்காதீங்க, ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுக்குறது நல்லது. 9வது சொல்லக்கூடிய வந்து டிப் என்னென்னா வந்து ஹைட்ரேஷன். பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு என்கிட்ட வரும்போது நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, காய்ச்சல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நோய் இல்லை, அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். காய்ச்சலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பரான ஹைட்ரேஷன் கொடுத்தாலே வந்து அதை குறைக்க முடியும். ஏன்னா நீர் சத்து ப்ராப்பராக வந்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதிலே வந்து காய்ச்சல் குறையும். அதுக்கப்புறம் பாரஸ்டமால் டோசஸ் வந்து அப்புறப்படியான டோஸில் கொடுத்தா போதும். அதனால் நீங்கள் குழந்தைகள் வந்து காய்ச்சல் இருக்கிற நேரத்தில் அவங்களோட வயதுக்கு ஏற்ப என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து 1 வயசு கம்மியாக இருக்காங்களா 6 மாதம் கம்மியாக இருக்குன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்துன்னா உங்களுக்கு ப்ரெஸ் ஃபீடிங் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து தண்ணி ஆகாரமாக கொடுக்கலாம். இப்போ வந்து 1 லிட்டர் தண்ணி வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு. பெரிய குழந்தைங்கன்னா 2 லிட்டர் தண்ணி வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ அது அவங்க காய்ச்சலை வந்து குறைக்கிறதுக்கும் உதவும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட நீச்சத்து குறையாமல் பாதுகாத்துக்கணும் இருக்கும். நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் வந்து உபயோகமான டிப்ஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் டாக்டர் கார்த்திக். நன்றி, வணக்கம்.